بسم الله الرحمن الرحيم. إن أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெரும்பாலும் கடைபிடிக்க தவறிய ஒரு நற்பண்பை குறித்து, இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவமாக அமைந்திருக்கிற அந்த நற்பண்பை குறித்து இந்த வாரம் நாம் அறிய இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமியங்கிற மார்க்கத்துக்கு ஒரு இலக்கணம் சொல்லும் பொழுது, அத்தீனு அன் நசிஹா, இந்த தீன், இந்த மார்க்கம் என்பது பிறருடைய நலனை நாடுதல். இஸ்லாம் முஸ்லீம் என்று ஒருத்தன் இருந்து விட்டான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய நலனை மட்டும் பார்க்காமல் பிறருடைய நலனையும் பார்க்க வேண்டும். அந்த தன்மை இருந்தால் தான் அவன் முஸ்லீம் என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அத்தீனு அன் நசிஹா, தீன் என்று சொன்னாலே நசீகத்து தான். நசீகத்துனா பிறருடைய நலனை நாடுவது, அடுத்தவங்களுக்கு நன்மையாக இருக்குமா, மற்றவங்களுடைய நன்மையை நாடுதல் என்பது இஸ்லாத்தினுடைய அதுதான் தீனுங்கிறாங்க. தீனுடைய அம்சங்களில் ஒரு அம்சம்னு சொல்லாமல் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார்கள் என்று சொன்னால், தீனுடைய நசீகத்து தான். இந்த மார்க்கம்னாலேயே பிறர் நலனை நாட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ பிறர் நலன் நாடணும்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பிறர் நலனை நாடுவது என்றால் யாருடைய நலனை நாட வேண்டும் என்று கேட்கும் பொழுது, கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லில்லாஹி, முதல்ல அல்லாஹ் விஷயத்தை நல்லது நாடுங்க. அல்லாஹ் என்னவெல்லாம் உங்கள்கிட்ட விரும்புகிறானோ அதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, செய்யுங்க, விசுவாசமாக இருங்க. ரெண்டாவது, ஒளி கிதாபிஹி, அவனுடைய வேதத்தினுடைய நலனை நாடுங்கள். மூணாவது, ஒளி ரசூலிஹி, அவனுடைய தூதருடைய நலன், அவங்க சொன்ன போதனைகளை கடைபிடித்து அவங்களுக்கு நலனை நாடுங்கள். அடுத்தது, ஒளி ஐயமத்தில் முஸ்லிமீன், சமுதாயத்தின் தலைவர்களுடைய நன்மையை நாடுங்கள். அடுத்ததாக, வாமத்தியும், பொதுமக்களுடைய நன்மையை நாடுங்கள். நன்மையை நாடுதல்னு சொன்னால் பிரிவான அர்த்தம், அதாவது மக்களுடைய நன்மையை நாட வேண்டும், சமுதாய தலைவர்களுடைய நன்மையை நாட வேண்டும், குரானுடைய அல்லாஹ்வுடைய வேதத்தின் நன்மையை நாட வேண்டும், ரசூலுடைய நன்மை என்ன, அவங்களுக்கு நன்மை செய்ய முடியாது, அவங்க போதனையை கடைப்பிடிப்பது, அதை நாட வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்மையை நாடுவதென்றால் அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு பேர் தான் தீனு. அப்போ மார்க்கம்னு சொன்னாலே நல்லதை நாட வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும். என்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளை நம்பிடக்கூடாது. என்னுடைய சுயநலத்துக்காக குரானுடைய கட்டளை நான் மீறக்கூடாது. என்னுடைய சுயநலனுக்காக ரசூலுடைய கட்டளை மீறக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் எதை முன்னிறுத்த வேண்டும் என்று சொன்னால் பிறருடைய நலனை முன்னிறுத்துங்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு ஒரு அளவுகோலை, ஒரு அடித்தளத்தை சொல்கிறார்கள். இது முஸ்லீம்கிற நூலில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அடுத்ததாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்பதாக உறுதிமொழி செய்வாங்க. யாராவது இஸ்லாத்தை தழுவுவதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம்னு சொல்லுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உறுதிமொழியை சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த உறுதிமொழி என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமாவை சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தொழுகையை நிலைநாட்ட சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஜக்காத் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த கடமையெல்லாம் சொல்லி கொடுத்த உடனே அப்புறம் சேர்த்து சொல்லுவாங்க, ஒன்னு சுஹேலி குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லீமுடைய நலனையும் நாடுவேன் என்று சொல்லு. முஸ்லீமாக ஒரு நிபந்தனை ஆக்குறாங்க. முஸ்லீமாக ஆகும் பொழுது என்னென்ன நிபந்தனை, அதாவது கலிமா ஷஹாதா, கொள்கை இருக்க வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா, அந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இகாமி சலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். ஒய்தாய் ஜக்கா, ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இதை சொல்லிவிட்டு, ஒன்னு செயலி குள்ளி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லீமுடைய நன்மையை நீ நாட வேண்டும். இதுதான் இஸ்லாமா. இஸ்லாம்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோன்னு இஸ்லாம் அல்ல, தொழுகை நிலைநாட்டினாலும் இஸ்லாம் அல்ல, ஜக்காத்து கொடுத்தாலும் இஸ்லாம் அல்ல. கடைசியாக எது சேரணும், பிறருடைய நன்மையை நீ நாடுவியா, அப்படின்னா வா, மற்றவங்களுக்கு கேடு செய்யாமல் இருப்பியா,
மற்றவங்களுக்கு நன்மை செய்வியா நல்லதை நாடுவியா அதை கண்டிஷன் ஆக்குறாங்க. அதை ஒத்துக்கொண்டாயானால் தான் அது இஸ்லாம்ங்கிறதுனால தான் அதை கண்டிஷன் போடுறாங்க. இஸ்லாத்தை தழுவுவதாக இருந்தால் ஒன் நுசுகலி குள்ளி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நீ நல்லதை நாட வேண்டும். இது புகாரியில் 524 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு தடவை இன்னொரு ஹதீஸில் 58 ஹதீஸில் இருக்கிறது. ஜரீர் இப்னு அப்துல்லா அவங்க வந்து சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு வந்து உபாயுக்கு அலல் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய தூதரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் உங்களிடத்தில் உறுதிமொழி எடுக்கிறேன், எடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உறுதிமொழி எடுக்கிறான்னா ஒரு நிபந்தனை இருக்கிறது, அந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டால்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற உறுதிமொழி எடுப்பேன் என்று ஷரத் அலைய எனக்கு ஒரு நிபந்தனை இட்டார்கள். என்ன நிபந்தனை? ஒன்னு செயலி குள்ளி முஸ்லிமின், இஸ்லாத்தை ஏற்றுக்க, அதோட ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நன்மையை நாடுவியா, அந்த கண்டிஷனுக்கு ஒப்புக்கொள்றியா என்று கேட்டுட்டு உறுதிமொழி எடுக்கிறாங்க. இதை நம்ம எடுக்கிறது இல்லை, இனிமேல் கலிமா சொல்லிக் கொடுக்கும் இதை எடுக்க வேண்டும். இனிமேல் யாரே இஸ்லாத்தை தழுவதாக வந்தால் கலிமாவை மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் கொள்கை மட்டும் சொல்லாமல் நீங்கள் இஸ்லாத்துக்கு வர்றது சரி, பிறர் நலனை நாடுவீங்களா, சுயநலனை மட்டும் பார்ப்பீர்களா, மற்றவங்க நன்மை கணக்கில் கொள்வீர்களா என்று கேட்க வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டால்தான் நான் உறுதிமொழி எடுப்பேன் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். நிபந்தனையாக்குற ஷரத்தனை ஷரத்து போடுறார்கள். இப்போ ஷரத்து அலைய எனக்கு கண்டிஷன் போட்டார்கள், ஒன் நுசுஹலி குள்ளி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நன்மையை நாடு என்று நிபந்தனை போட்டார்கள். அப்போ இது நம்மள்கிட்ட இருக்குதான்னு யோசி பார்க்கணும். நம்ம அடுத்தவருக்கு நன்மையை நாடுகிறோமா? பிறருக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், நீங்கள் அவர் சமம் பழகிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களோட கீழே இறங்கிட்டால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது, உங்களுக்கு மேலே போயிட்டால் பொறாமையாக இருக்குது. நம்மளோட நெருங்கி பழகினாலும் நமக்கு சமமாக இருக்கிற வரைக்கும் பஞ்சாயத்தில் நம்மளோட மேலே போயிட்டான்னு வைங்க, இவன் எப்படி நம்மளோட மேலே போச்சு? கொடுக்கல, நீங்கள் உதவி செய்யலை, ஒன்றும் செய்யலை, மனசு எப்படி மாறுதுன்னு பாருங்கள். அவன் மேலே போயிட்டான், உங்களால் பொறுக்க முடியவில்லை. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய வீடு ஒருத்தன் கட்டிவிட்டான், அது வரைக்கும் நண்பனாக இருப்பீங்க, பெரிய வீடு கட்டினா உள்ளுக்குள்ளே என்ன ஆயிரும், இவன் எப்படி பெரிய வீடு கட்டினான், பொறாமை வருது. இது நலம் நான் முஸ்லீமுக்கு இருக்கலாமா? நான் முஸ்லீமாக இருந்தால் அவன் மேலே போனானே ஆனால் மகிழ்ச்சி அடைய வேண்டும். உனக்கு அது வருதன் விரும்ப, உனக்கு இந்த மாதிரி மேலே போனியானால் உனக்கு சந்தோஷம் தருதா இல்லையா? அவன் மேலே போனான்னா நீ சந்தோஷப்படணும், அவன் கீழே போயிட்டானா வருத்தப்படணும். தொலைஞ்சு வச்சா நல்லா அடித்து கொடுத்துட்டானா இப்படிங்கிறது. ஒருத்தர் மேலே இருந்த ஒருத்தர் கீழே போயிட்டான்னு சொன்னால் நம்மை விட கீழே போய்விட்டால் நம்ம தான் இப்போ மேலே, நம்ம டாப்பில் இருக்கிறோம், நம்ம தரஜா உயர்ந்து விட்டது அப்படின்ற எண்ணமெல்லாம் நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் இருக்கலாமா? இஸ்லாத்தின் நிபந்தனையாக இதை சொல்லப்பட்டிருக்கும் போது பிறருக்கு ஏற்படுகிற நன்மைகளில் நாம் மகிழ்ச்சி அடையணும், பிறருக்கு ஏற்படுகிற துன்பங்களில் நாமளும் என்ன செய்யணும், கவலையாவது படணும். ஒன்று தூக்கி நிப்பாட்டா விட்டால் கூட மனசில் கவலையாச்சும் படணும். அப்போ அந்த மாதிரியான ஒரு அம்சம் நம்ம இடத்துல எல்லாத்துலேயும் பிரதிபலிக்கணும், வாழ்க்கை முழுவதும் இது வர வேண்டும். இப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்தும், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமை 6. ஒரு முஸ்லீம்னு சொன்னால் இன்னொரு முஸ்லீமுக்கு சில வேலையை நீ செய்யணும். அல்லாவுக்கு செய்கிறது சொல்லி தந்தாச்சு, தொழுக வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும், இதுகளெல்லாம் அல்லாவுக்கு செய்கிற கடமை என்று நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். மனுஷனுக்கும் சில கடமையை செய்யணும். அது என்ன 6 சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன 6 என்று சொன்னால், இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலைஹி, அவனை கண்டால் சலாம் சொல்லு. இதை நம்ம சென்ற வாரம் பார்த்துட்டோம். இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலைஹி, அவனை காணும்போது நீ சலாம் சொல்ல வேண்டும், இது கடமை. ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை கண்டால் எப்படி தொழுகை நோம்பெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமையாக இருக்கிறதோ, சலாம் சொல்வது மனுஷனுக்கு செய்கிற கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது, ஒய்தா தஆக ஃபஜிபுஹு, அவன் உன்னை விருந்து அழைக்கிறான், விருந்து கழைத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், எப்போ ஏற்றுக்கிறோமோ அதுக்குன்னு சில தரம் பார்ப்போம். ஒரு சாதாரண ஒரு ஏழை குடிசையில் இருக்கக்கூடியவன் எங்கள் வீட்டுக்கு விருந்து வாங்கிட்டு போக மாட்டோம், வேலை இருக்குது இப்போ வர முடியாதுன்னு சொல்லிடுவோம். ஆனால் பெரிய இடமா நல்ல சுவையாக உணவுலாம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த உணவை ஏற்றுக்கிறோம். அப்படி இல்லாமல் ஒரு முஸ்லீம் வந்து உன்னை விருந்து கலைத்தால், மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கணும், விதத்தான அனாச்சாரமான விருந்துகளாக இருக்கக்கூடாது. மார்க்கத்தில் உள்ள ஒரு விருந்துக்கு வாங்க, அல்ல ஒரு காரணம் இல்லாமல் கூட விருந்து கொடுக்கலாம். விருந்து கொடுக்கறதாக இருந்தால் அந்த சுண்ணத்து பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் விருந்து கிடையாது மார்க்கத்தில். எதுக்கு இருக்கிறது? கல்யாணத்துக்கு இருக்கிறது, வலிமா இருக்கிறது, வீடு குடி போனால் விருந்து இருக்கிறது. இது அல்லாமல் நீங்கள் விருந்து கொடுத்தால் உங்கள் முகப்பத்தில் எப்போ வேண்டாலும் கொடுக்கலாம். நீங்கள் என்ன செய்கிறீங்க, நம்ம நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு நாள் விருந்து கொடுப்போமே, காரணம் இல்லாமல், காரணம் இல்லாமல் விருந்து எப்போ வேண்டாலும் கொடுக்கலாம். நம்ம வீட்டில் சாப்பிடுவோன்னு என்ன செய்கிறாங்க, உங்களை வந்து அழைக்கிறாங்க. அப்படி அழைத்தார்களே ஆனால் ஃபாஜிப், அதை ஏற்றுக்க, கடமையாக இது.
ஒருத்தர் விருந்துன்னு அழைக்கும் போது அதை நீங்கள் புறக்கணித்தீர்கள் என்று சொன்னால் அந்த முஸ்லீமுக்கு செய்கிற கடமையை நீங்கள் தவறிவிட்டீர்கள். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது சொல்கிறாங்க. மூணாவது ஒய்தஸ்தன் சஹக்க, அவன் உன்னிடத்தில் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கேட்குறான், இதை என்ன செஞ்சால் நல்லா இருக்கும், கவுத்தி விடுற ஆலோசனை சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட நம்பி வந்தவனே செய்கிறான், நான் அதை செய்யலாமா இதை செய்யலாமாங்கிறீங்க, இது நல்லா மேலே போயிடுவானே, இதை சொன்னோம்னா நமக்கு மிஞ்சிருமான, இவன் அதை சொல்லாமல் அதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி, நல்ல சிறந்தது என்று தெரியும் பொழுது அதை சொல்லாமல் வேற ஒன்றை சொல்வது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, ஒய்த சன்சஹக்க, உன்னிடத்தில் ஒரு நசீகத்து கேட்குறான், ஒரு நல்லதொரு ஆலோசனை தாருங்கள் என்று கேட்டால், ஃபன்சஹலஹு, அவனுக்கு எது சிறந்ததோ நல்ல அதை சொல்ல வேண்டும். நமக்கு பாதிப்பாக இருந்தாலும் சரி, நம்மளை விட மேலே போயிட்டாலும் சரி, நமக்கு மேலே உயரமாக போய்விட்டாலும் சரி, அவனுக்கு அது நல்லது என்று சொன்னால் நீங்கள் இதை செய்வதுதான் சிறந்தது, இப்படி நசீகத்தை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய அடுத்த கடமையை சொல்கிறார்கள். அதே மாதிரி வயது அத்தச, அவன் ஒரு தும்மல் போட்டு இப்போ ஹமீதல்லா அல்ஹம்துலில்லா சொன்னானேயானால் அதுக்கு இரகமுக்கல்லான்னு என்ன செய்ய, அதுக்கு மறுமொழி சொல்லுங்கள். தும்மல் போடும்போது என்ன செய்யணும், நம்ம ஜலதோஷத்துடைய தும்மலுக்கு போடக்கூடாது, அல்ஹம்துலில்லா சொல்லக்கூடாது. அதுக்கு என்னென்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு சொல்கிறாங்க, மூணு தும்மல் கணக்கு பண்ணுறாங்க, தும்மல் மூணு தினம் வச்சுன்னு வைங்களேன், ஓஹோ மஸ்கூ முன், அது வந்து ஜலதோஷத்தினுடைய தும்மல் அப்படின்னு கணக்கு சொல்லிட்டாங்க. ஒரு தும்மல் ரெண்டு தும்மல் வந்துச்சுன்னு சொன்னால் அது அல்லாஹ் ஒரு பெரிய உதவி செய்கிறான், அதில் ஒரு பெரிய விஞ்ஞானமே இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம் அதை. ஆனால் தும்மல் போட்டால் என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லா அப்படின்னு தும்மியவர் சொல்லணும். யார் தும்மல் போடுகிறாரோ அவர் என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லா என்று சொல்ல வேண்டும். அதுக்கு நம்ம காதில் விழுவுது, அவர் அல்ஹம்துலில்லா சொன்னது நம்ம காதில் விழுகிற விதமாக சொன்னார். அப்படி சொன்னாரே ஆனால் யர்ஹமுக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக அப்படின்னு இது கடமை. ஒருவர் தும்மல் போட்டால் நீ யர்ஹமுக்கல்லா சொல்ல தேவையில்லை, தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லா அவர் சொல்லணும். தும்மல் போட்டவொன்னே யர்ஹமுக்கல்லான்றக்கூடாது. எப்போ ரசூலுல்லாஹ் அழகாக சொல்கிறாங்க, வயது அத்தச, ஒருவன் தும்மல் போட்டு ஃபஹமிதல்லாஹ, அல்லாஹுவை புகழ்வானையானால் அப்போ நீ என்ன செய்யி, ஃபஷம்மித்துஹு, அவருக்கு வந்து மறுமொழி கூறு, பிரார்த்தனை செய்யி, அது இரமுக்கல்லா சொல்லணும்னு வேறு வேறு ஹதீஸுகளில் வருது. அப்போ இந்த இது ஒரு கடமை, ஒருத்தர் நம்ம பக்கத்தில் தும்மல் போட்டு அவர் வந்து அல்ஹம்துலில்லா சொன்னாரையானால் நம்ம இரகமுக்கல்லா என்று செய்யணும் சொல்ல வேண்டும், இது ஒரு கடமை. அதே மாதிரி ஒய்தா மறியில் அவர் நோய்வாய்ப்பட்டான்னு கேள்விப்படுறீங்க, ஃபஉதுஹு, அவர் போய் விசாரிக்கணும். நோய்வாய்ப்படுறதுனா நோய்வாய்ப்படுறது எல்லோரும் ஜலதோஷங்களாம் வந்து நடமாடிக்கிட்டு இருப்பாங்க, அது போய் விசாரிக்க தேவையில்லை, வர முடியாதவருக்கு, அவர் வெளியே நடமாட்டமே இல்லை, அப்போ தான் நம்ம நோய் விசாரிப்போம். எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், காய்ச்சல் உள்ளவங்க ஜலதோஷம் உள்ளவங்களாம் இருப்பீங்க, அதெல்லாம் போய் விசாரிக்க மாட்டோம், அலட்சியப்படுத்தக்கூடிய விஷயம். அவரை போய் பார்க்கணும்னு சொன்னால் அதில் காணாலை, என்னப்பா ரெண்டு நாளாக காணா, உடம்பு சரியெல்லாம் படுத்து கிடக்கிறாரு, இப்படி நம்ம கேள்விப்பட்டோம் என்று சொன்னால் ஃபௌதுஹு, அவரை போய் நோய் விசாரிக்கப்போ. நோய் விசாரிக்கிற முறையெல்லாம் ஹதீஸ்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, லா பாச தஹூர், கவலைப்படாதீங்க சுத்தமாகிவிடும் இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரியான அதுஹிபில் பாச ரப்பன் நாஸ், இறைவாயுவருடைய நோயை குணமாக்கிவிடு, அல்லாஹும் மஷ்ஃபி அந்த ஷாஃபி, இறைவாயுவிற்கு நிவாரணம் கூட நீ தான் நிவாரணம் அளிக்கிறவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்கு, உன்னுடைய ஷிஃபாவை தவிர ஷிஃபா இல்லை, இப்படிலாம் சில துவாக்கள் இருக்கிறது. எதோ நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறது சொல்லுங்கள், இல்லைன்னு தமிழில் சொல்லுங்கள், மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிறனா கவலைப்படாதீங்க, எல்லாம் குணமாக்கிடுவான், அல்லாஹ் தவிர யார் குணமளிக்கு இருக்கிறா, அல்லாஹ் குணமளிச்சுட்டா எல்லாம் க்யூர் ஆகி போயிடும், நல்ல தைரியமாக இருங்க என்று என்ன செய்யணும், ஆறுதல் சொல்ல வேண்டும். SD racks, German design display racks, supermarket, departmental stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்பிளே ராக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. கான்டாக்ட் MND 9381004122 or 0444218 0020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் முகமது கான் சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ் பாம்பன். உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா, குர்ஆன் ஓத தெரியாதா, குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே பி ஜைலாபுதீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குர்ஆனை எளிதில் ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும் எளிதாக வாசிக்கவும் பிழையின்றி எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ₹30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ், 9442-76341. தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ், வட்டியை விற்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ், 9441-41301.
இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் அமீர் செல்லக்கணி துதல் அல்வா கடை ஓஜயம் திரு கீழக்கரை. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள் தொண்டி தௌஹி தேரவை ராமநாதபுரம் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துவா செய்யும் எஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்நாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார் வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சிறக்க துவா செய்யும் ஜும்ஆ அபு ஜும்ஆ மற்றும் குடும்பத்தார் மேலப்பாளையம். மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹித் பேரவை என்டிஎஃப். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்க் நிறுவனத்தின் மூன்றாவது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை, வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்க் நிறுவனத்தின் மூன்றாவது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை, வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்க் மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம்ஏ சையத் அபு தாஹிர், முகமது சஃபி, ஔரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பையூர். அதே மாதிரி ஒய்தா மாத்த அவர் ஒரு முஸ்லீம் இறந்து விட்டான் என்று சொன்னால் அதை பின்தொடர்ந்து செல்லுங்க ஜனாசாவுக்கு பின்னாடி. ஜனாசாவை பின்தொடர்ந்து தொழுகைக்கு போகிறது தனி, தொழுத பிறகு போயிடுறாங்க கடமை முடிச்சிட்டோன்னு சொல்லி. ஒரு ஜனாசாவுக்கு போனால் தொழுகையில் கலந்துக்கிறாங்க, ஜனாசா தூக்கணும்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதில் கலந்துக்கிறது இல்லை, அவங்க பின் வாங்கிடுறாங்க. சில பேர் ஜனாசாவை பின்தொடர்றது கடமை. ஜனாசா தூக்கிட்டு போனாங்கன்னு சொன்னால் அதை ஃபாலோ பண்ணி என்ன செய்யணும், பின்தொடர்ந்து அது ஒரு மரியாதை, இறந்து போனோன்னு கொடுக்குற ஒரு மரியாதை. இது ஒரு கடமை. இப்படி ஆறு கடமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதில் ஒரு கடமை என்ன, அவன் உன்னிடத்தில் யோசனை கேட்டால், நசீகத்து கேட்டால் அழகான ஆலோசனை நீ சொல்லு, அவனை கவுத்தி விடுற மாதிரி ஆலோசனை சொல்லாதே, அல்லது தெரியாதுன்னு சொல்லாது. உங்களுக்கு தெரியும், ஆனால் சொன்னால் என்ன செய்கிறது, அவன் தெரிஞ்சுக்கிடுவான. குறிப்பாக இந்த பெண்கள்கிட்ட இந்த ஒரு தன்மை இருக்கும், அதிகமாக இருக்கும். என்ன தன்மைன்னு கேட்டால், ஒரு வித்தியாசமான ஒரு ஆடை அணிஞ்சாங்கன்னு வைங்க, அதை வந்து இன்னொரு சகோதரின்னு கேட்குறாங்க, எங்கே வாங்கினீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன கேட்டால் அந்த ஆடை அவன் அணிஞ்சிடக்கூடாதான், அது நம்ம மட்டும்தான் அணியணும். நம்ம அணிஞ்சிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க அணிந்திருக்கக்கூடாது என்கிற ஒரு தன்மை பெண்கள்கிட்ட அதிகமான 99% பெண்கள்கிட்ட அந்த தன்மை இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அப்போ என்ன சார், ஒரு கடையில் எடுத்துருக்கிறீங்க, அவங்களும் காசை கொடுத்துவாங்கன்னு உங்களுக்கு என்ன, நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி அவங்க நல்லா இருந்து உங்கள்கிட்ட காசாக கேட்குறாங்க. எந்த கடையில் வாங்கினி, எந்த கடையில் தச்சிங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. அழகு அழகாக இருக்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மட்டும்தான் இதை செய்யணும், அந்த ஊர்லேயே என்ன செய்யக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் அந்த முஸ்லீமுக்கு செய்கிற கடமைக்கு நேர் மாற்றமானது. இந்த ஹதீஸ் ஆறு கடமை இருக்குல்ல, அந்த ஆறு கடமையில் ஒரு கடமை என்ன, உங்கள்கிட்ட ஆலோசனை நல்லது கேட்குறாங்க, அது எந்த கடையில் இது வாங்கினீங்க, நல்லா இருக்குதே, இது சொல்வதில் உங்களுக்கு என்ன கேடு, அவங்க போட்டுருவாங்களாம். அவங்க போட்டால் என்ன கேடு, சமமாயிருதுல, நான் மட்டும்தான் இருக்கணும், என்னை மட்டும் தான் பார்க்கணும் என்கிற ஒரு எண்ணம் வந்து உள்ளத்தில் இருக்க போய் தான் இதை செய்கிறாங்க. இதெல்லாம் ஹதீஸுக்கு மாற்றம், மார்க்கத்துக்கு விரோதம் என்பது என்ன செய்யணும், பெண்கள் வந்து புரிந்து பிற சமுதாயத்து பெண்கள்கிட்ட இருக்கலாம், முஸ்லீம் பெண்கள்கிட்ட வரக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மாமின் அபுதீன் இஸ்தராஹுல்லாஹு ரஹியத்தன், எந்த ஒரு அடியானுக்காவது மக்களை கண்காணிக்கிற ஒரு பொறுப்பை அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு கவுன்சிலர் பதவியை தர்றான், ஒரு எம்எல்ஏ பதவியை தர்றான், அல்ல ஒரு அதிகாரத்தை தாசில்தார், ஒரு கலெக்டர், ஏதோ ஒன்று அல்லாஹ் தருகிறான், அல்ல நாட்டினுடைய அதிகாரத்தை உங்கள் கையில் தருகிறான். எந்த ஒரு பொறுப்பையாவது அல்லாஹ் கொடுத்து அந்த பொறுப்பில் நசீகத்தோடு வரக்கூடிய மக்களுக்கு நலம் நாடாமல் அவன் செய்வானையானால் இல்லாலம் எஜது ராயகத்தல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசலை கூட அவன் அடைய நுகர முடியாது. அதான் அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாச்சு, அந்த பொறுப்புக்கு சம்பளமெல்லாம் வாங்கினான், அவனுக்குரிய காரியம் நடக்கிறது, அதுக்கு போய் கையெழுத்து போட்டிங்கன்னா பத்தினா கழிச்சு வா, அலைய விட்டு அதுக்கு லஞ்சம் வாங்குறதுக்காக வேண்டியெல்லாம் செய்கிறாங்கல்ல. இந்த மாதிரியான ஒரு இஸ்லாமிய பண்பாட்டில் உருவான சமுதாயமாக இருந்தால் இதெல்லாம் இருக்காது. இஸ்லாமிய பண்பாட்டில் உருவாகின ஒரு அதிகாரியாக இருந்தால், ஒரு கவுன்சிலராக இருந்தான்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், இது ஒரு அமானிதம், இந்த மக்கள் நம்ம நம்பி அதை பொறுப்பு தந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும், நல்லதை நாடணும்னு வந்துடுவான். இதெல்லாம் வரலை என்று சொன்னால் முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் எப்படி நம்பணும், நம்ம அந்த கடமையில் குறை வைத்தால் ஜன்னத்து கிடைக்காதுன்ற சொல்ல சொல்லலை, ஜன்னத்தின் வாடகை கிடைக்காதான். வாடகைன்னா எங்கேயோ இருக்கிற ஒரு மாதக்கணக்கில் இருக்கிற தூரத்தில் இருந்தால் கூட வாசம் அடிக்கும், சொர்க்கத்தின் வாசம் அவ்வளோ நெருக்கம் கூட கிடைக்காதான். நம்ம எது ராயகத்தில் ஜன்னா, ஜன்னத்துடைய சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அவன் அடைய முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும், பிறர் நலனில் எப்படி நாடணும்,
என்பதற்கு இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு போதனையாக இருக்கிறது. இதில் சின்ன சின்ன பெரிய விஷயங்கள் விட்டுருங்க, இதில் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த நலம் நாடுதலை கற்று தர்றாங்கன்னு பாருங்கள். சின்னதுலாம் நலம் நாடிட்டீங்கன்னு சொன்னால் பெரிய தனால் வந்துடும். இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதில் கூட அவனை அவனுக்கு நல்லது நாடுங்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, நம்ம ஒரு மூணு பேர் ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், பிரயாணம் பண்ணி போகிறோம், மூணு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், அப்போ இந்த ரெண்டு பேர் மட்டும் ஏதோ ஒரு செய்தி பேச வேண்டி இருக்கிறது. ரசூலுல்லா சொல்கிறாங்க, இந்த ரெண்டு பேர் நீங்கள் மூணு பேர் இருந்தீர்களே ஆனால் எந்த விஷயத்தை நீங்கள் ரெண்டு பேர் பேச வேண்டியா இருந்தாலும் பேசாதீங்க. மூணு பேர் வைத்து கொண்டு ரெண்டு பேர் ரகசியம் பேசினால் அந்த ஒரு மனிதன் புண்படுவான். எப்படி நலன் ஆடுறாங்கன்னு பாருங்கள். இது பெரிய பயங்கரமான விஷயமா, கோடி ரூபா பெருமானம் உள்ள விஷயமா, சொத்து விஷயமா, ஒன்றும் கிடையாது. மனசை புண்படுத்த வேலை கூட செய்யக்கூடாதான். ரகசியமாக நீங்கள் அவனுக்கு சம்மந்தமில்லாத பேசுவீங்க, அவன் என்ன நினைக்குவான்னு கேட்டால் நம்மளை பற்றி தான் பேசுகிறானோ அப்படின்னு நினைப்பான். சரி நம்மளுக்கு இது தெரியக்கூடாதுன்னு என் செய்யறேன், நம்மள தானே ஒன்றா தானே வந்தோம், அதையே நமக்கு மறைக்கிறான்னு நினைப்பான். ஏதோ ஒரு எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் வருமா இல்லையா, அப்படி உன் சக நண்பனுக்கு வரக்கூடாது. அப்படி பேசுவதாக இருந்தால் இன்னும் சிலர் வந்து கலந்த பிறகு பேசிக்க, மூணு பேர் இருந்தால் தான் பேசக்கூடாது. இன்னும் நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க, இவங்க தனியாக போகிறதுனால யார் தப்பாக நினைக்க மாட்டாங்க. மொத்தமே மூணு பேர் இருக்கும்போது ஒருத்தனை தனியாக விட்டுட்டு நீங்கள் மாத்திரம் ரெண்டு பேர் பேசினால், பத்து பேர் இருக்கும்போது ஒம்பது பேரும் தனியாக போய் பேசினீங்க, நீங்கள் அவன் என்ன செய்வோம் ஒருத்தன். அப்போ அந்த ஒருத்தனை மட்டும் சிங்கிளாக ஒருத்தன் இருந்தானேயானால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஆலோசனை செய்யும் பொழுது அவனுடைய உள்ளம் பாதிக்கப்படும். உள்ளம் பாதிக்கிற விஷயம் கூட நீ செய்யக்கூடாது. முஸ்லீம் வந்து நலம் நாடுற விஷயமாக இருந்தால் அதை கூட செய்யக்கூடாதுன்னா எப்படிப்பட்ட விஷயம்னு பாருங்கள். இதில் கவனம் செலுத்துகிற நாம் பெரிய பெரிய விஷயங்களை செய்வோமா கேடு செய்வோமா சிந்தித்து பார்க்கணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்ம வியாபாரம் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணும் பொழுது விற்கிறவன்ட்டையும் ஒரு பெருந்தன்மை இருக்கணும், வாங்குறவன்ட்டையும் பெருந்தன்மை இருக்கணும். ஆனால் அந்த பெருந்தன்மையெல்லாம் எங்கே நம்ம பார்க்குறோம் என்று கேட்டால், பெரிய பெரிய நிறுவனங்களில் போகும்போது பார்த்துட்றோம். பெரிய நிறுவனங்களில் சாமான் போனீங்கன்னு வைங்க, அவன் என்ன சொல்கிறான் அதான் வேலை, ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு போட்டுருவான், ஒரே வேலை தான்னு சொல்லி. இருபத்தஞ்சி ரூபா பொருளுக்கு இரநூறுவா போட்டு வச்சா கூட அதை கௌரவமாக எடுத்து இரநூறுவா கொடுத்துட்டு வந்துடுவான். ஏன் பெருந்தன்மை, அதை வந்து அவங்களோட பேரம் பேசிக்கிட்டு நச்சுத்தனமாக சல்லித்தனமாக நடக்கக்கூடாதுன்னு மனசு சொல்லுது. ரோட்டில் விற்று வியாபாரம் பண்ணுறான் இல்லை காய்கறிக்கிறான், அவன் ஒரு நாற்பதுரூவா காய்கறி விற்றா இரநூறுவா கூட கிடைக்காது, நூறுரூவா கூட அவனுக்கு கிடைக்காது. இதுக்காக அவன் எவ்வளோ உழைக்கிறான், அங்கேருந்து கோயம்பேட்டில் வண்டியை தள்ளிக்கிட்டு வந்து தெரு தெருவாக அலைஞ்சி அதில் விற்கும் விற்காமல் போவோம், அழுகி போவோம், காஞ்சி போவோம், பல விஷயங்கள் அதெல்லாம் இருக்கிறது. அதுலேயும் கொள்ளடிக்கிற வேலையை வைக்கிறான் அவன், அவனுடைய வாழ்க்கைக்கு போதுமான ஒரு லாபத்தை வச்சு விற்கிறான். அவன்கிட்ட எவ்வளோ பேரம் பேசுறது, முருங்கைக்காய் எவ்வளோன்னு கேட்டால் அவன் என்ன செய்வான், அஞ்சு முருங்கைக்காய் பத்து ரூபான்னு சொன்னான்னு சொன்னால் அஞ்சு ரூபாய்க்கு தெரியா. அட இந்த முருங்கைக்காயை வச்சு கோடி பங்களா கட்ட போகிறானா, ஏன் உனக்கு அந்த பெருந்தன்மை வரமாட்டேங்குது, அவர்கள் பழைச்சிட்டு போகிறாங்களே. சின்ன சின்ன வியாபாரிகள் அற்பமான ஆள்கிட்ட என்ன செய்கிறோம், சாதாரண விஷயம் பத்து காசுகளும் பேரம் பேசக்கூடியதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வான். எந்த மனுஷன், சம்ஹன், பெருந்தன்மையாக நடக்கிறான். எப்போ, இதா பா வைதஸ்தரா, விற்கும் போதும் வாங்கும் போதும், விற்கும் போதும் வாங்கும் போதும் பெருந்தன்மையாக நடக்கிறானே அவனுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்கிறான். ஒருத்தன் ரொம்ப ஏழையாக இருக்கான், வந்து ஒரு நம்ம கடையில் வந்து பொருளை கேட்குறான், அது ஐம்பது ரூபா ஒரு விலையை சொல்கிறோம், ஒரு ரூபா கம்மியாக இருக்குமா, ஒரு ரூபா எடுத்துருவா அப்படி சொல்லலாமா, ஒரு ரூபா தானே போயிட்டு போதே. அவன் கேட்குறான், அந்த காசு இல்லை ஆசையை வந்து கேட்குறான், எடுத்துகிட்டு வரல, கரெக்டாக வச்சுட்டு போ. அதனால் நமக்கு நஷ்டம் வந்தோம்னா கொடுக்க தேவையில்லை, பெருந்தன்மையை தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது அடக்கமே உங்களுக்கு வந்து 49,000 கொடுக்க முடியாது, அது அடக்கம் கொடுத்து ஒரு ரூபா குறைஞ்சாலும் உங்களுக்கு பாதிக்காது அப்படின்னு இருந்தால் அவன் வந்துட்டான், அவன்கிட்ட பெருந்தன்மை நடக்கும்னா அல்லாஹ்வுடைய ரஹமத்து உங்களுக்கு கடைசி போயிருமே. உங்கள் வியாபாரத்தில் அல்லாஹ் ரஹமத் செஞ்சால் தானங்க நீங்கள் செல்வந்தனா வசதி ஆக முடியும். இப்போ அல்லாஹ்வுடைய அருள் எக்ஸ்ட்ரா வந்துருதா இல்லையா, இறைவா உன்னுடைய தூதரின் பெருந்தன்மை நடக்க சொல்லியிருக்கிறாங்க, எட்டுனா ஒரு ரூபா குறைஞ்சா கூட அஞ்சு ரூபா குறைங்க, பெரிய பொருளாக இருக்கும், 2,000 ரூபா பொருளுமா, ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்க, சரி பரவாயில்லைங்க தண்டு போங்க, 10 ரூபா கொண்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு போங்க. இது வியாபாரத்தில் இந்த பெருந்தன்மை இல்லை. அப்போ வியாபாரம் செஞ்சாலும் அது ஏன் இதை சொல்கிறாங்க, சின்ன விஷயத்தில் கூட நலம் நாடுப்பா, அவனோட நன்மை நாடு. இந்த நிலையில் நீ இருந்தால் என்ன செஞ்சிருப்ப, நீ அந்த காய்கறி வியாபாரம் கத்திரிக்காய் விற்கிறவள் நீ செஞ்சால் உனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு நினைக்கிற. அப்படி சின்ன சின்ன பொருள்கள் விற்கக்கூடிய நடைபாதை வியாபாரிகள்னால் பிச்சை எடுக்காமல் உழைக்கிறாங்க, மற்ற யாசகம் கேட்கல, இதை உழைச்சி நம்ம காப்பாற்றுவோம்னு நினைக்கிறார்களே. அந்த மக்கள்கிட்ட போய் அடி ரொம்ப ரொம்ப கேவலமான முறை நினச்சிக்கிறாங்க, பேரம் பேசக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். சில பகுதிகளில் கிராமங்களில் நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த தெருவில் விற்றுக்கிட்டு வருவாங்கல்ல கீரை பணங்கிழங்கெல்லாம் கொண்டு வருவாங்க,
நாங்கள்லாம் கண்ணால் சின்ன வயசில் பார்த்துருக்குறோம். வாசலில் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கும்போது அப்படி ரெண்டு கடை பின்னாடி சொருகிடுவாங்க. அந்த கிராமத்தில் வரக்கூடிய சின்ன ஒரு வியாபாரிட்ட வயசான அம்மா உட்காந்து என்ன செய்ய அந்த கீரை கட்ட வாங்கும், பணங்கிழங்க வாங்குவாங்க. வாங்குறது அதில் என்ன கிடைக்கும், நாலுனா கிடைக்கும், அந்த விலையாக அவ்வளோ தான், எட்டனா ஒரு ரூபான் விற்கக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளில் அப்படி பேச்சு கொடுத்துக்கிட்டு அப்படி ரெண்டு கட்டத்துக்கு பின்னாடி வச்சுருவாங்க. அது என்னெல்லாம் பார்க்காது, இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான இது நலம் நாடுதலா, இந்த பணங்கிழங்குக்காக வேண்டி கீரைக்கட்டுக்காக வேண்டி அங்கே போய் களை வாங்குறீங்களா இல்லையா? இதெல்லாம் வந்து இந்த மாற்றம் நம்மளை மாறணும். நிறைய முஸ்லீம்னு சொன்னால் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டோம், தொழுகிறோம், நோம்புறோம் அது நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய நம்ம மாறணும், நிறைய நம்மளுடைய பண்பாடுகள் என்ன செய்யணும், மாற்றங்கள் வரணும். அதான் ரசூலுல்லா சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதன் வியாபாரத்தில் விற்கும் பொழுதும் சரி வாங்கும் பொழுதும் சரி பெருந்தன்மையாக நடக்கிறானோ அவனுக்கு எல்லாம் ரஹமத் செய்கிறான். ஒரு பொருள் வந்து 1000 ரூபா விற்கிறீங்க, 50 ரூபா லாபம் வச்சுருக்கிறீங்க, ஒருத்தர் என்ன செய்கிறான், ஒரு 10 ரூபா கம்மி தாங்கன்னு கேட்குறான், உங்களுக்கு முடியும் தானே, 50 ரூபா லாபம் வச்சுருக்கிறீங்கள, 10 ரூபா கம்மி பண்ணி கேட்குறான், 40 ரூபா மிச்சம் இருக்குதுல்ல, கொடுத்துட வேண்டியது தானே. அப்போ நமக்கு நஷ்டமாக கேட்டனா கொடுக்காதீங்க. நீங்கள் 950 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 900 ரூபா கம்மி பண்ணி கேட்டால் அது கொடுக்க தேவையில்லை, அது பெருந்தன்மையில் வராது, நஷ்டத்தில் வந்துடும். பெருந்தன்மையினால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், நம்மை பாதிக்காத வகையில் கூடுதலாக லாபம் வச்சுருப்போம், குறைச்சி கேட்குறோம், அது கொடுத்தா நமக்கு நஷ்டமாகுமா, பாதிக்கப்படுவோமா, பாதிக்கப்பட மாட்டோம். அந்த மாதிரி எல்லாம் கவனிச்சு என்ன செய்யணும், அந்த நடக்க வேண்டும் என்று இதில் எல்லாம் நாடுறாங்க. அது நலம் நாடுதல் என்பது பெரிய பெரிய பாரதூரமான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் சின்ன அற்பமான விஷயம். இது புகாரியில் வந்து 2076 ஹதீஸில் இருக்குது. இப்போ ஒரு கூட்டமாக சாப்பிட்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சாப்பாடுனா என்ன பெருமாள் பேரிச்சம்பழம் தான், ஒரு தட்டில் பேரிச்சம்பழத்தை போட்டு எல்லாம் ஒரு கூட்டமாக 10 பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க. எல்லாரும் சாப்பிடும் பொழுது ரசூல்லா எப்படி கவனிக்கிறாங்கன்னு, பிறர் நலம்ங்கிறத எப்படி கவனிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு பேரிச்சம்பழமாக சாப்பிடுங்க, ரெண்டு இடத்து தின்றாதே ஒரே நேரத்தில். அப்படி ரெண்டு இடத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவனோட நீங்கள் கூட சாப்பிட்ருவீங்க. ஒன்று எடுங்க, எல்லோரும் ஒன்று ஒன்றா எடுங்க, பேரிச்சம்பழத்தை குவிச்சு வச்சு சாப்பிட்றீங்க. அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடும் பொழுது ஒவ்வொன்றாக என்ன செய்யுங்க, ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று எடுங்க, ஒரே நேரத்தில் ரெண்டு அழுறது, அப்படி அழுறது கொத்தவனாக அழுவாங்க. சில இடத்துல சாக்கிரெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஒன்று ஒன்றா எடுக்க மாட்டாங்க, அப்படி அழிடுறது. அதெல்லாம் வந்து இதெல்லாம் பெருந்தன்மைக்கு மாற்றமானது. இன்னும் சொல்ல போனால் பிற நலம் நாடக்கூடியவர்கள் இது வரவே கூடாது. அது மாதிரி விருந்தில் சகனில் சாப்பாடு வைப்பாங்க, நம்ம பகுதிகளில் எங்கள் பகுதியிலலாம் சகன் சாப்பாடு இப்போ கொஞ்சம் மாறிவிட்டது. இந்த சகனில் சாப்பாடு வைக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கறிகள்லாம் வைப்பாங்கள்ல மொத்தம் மாற்றி வச்சுருப்பாங்க, 5 பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க, சோறு இப்படி இருக்கும், கறியெல்லாம் பெருசாக ஒதுக்கிடுவான், ஒருத்தர் என்ன செய்வான், பெரிய பெரிய துண்டாக தன் பக்கம் வச்சுருவான், ஏன் நடுவில் வச்சு எல்லோரும் அதை பிச்சு சாப்பிட்டா சமமாக கிடைக்கும். இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுங்கிறத ரசூலுல்லாஹி என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு கேட்டால், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் இக்ராணி, பேரிச்சம்பழங்களை ரெண்டு ரெண்டாக மூணு மூணாக சேர்த்து எடுத்து சாப்பிடுவதை தடுத்தார்கள். இல்லா எஸ்தாதின ரஜுல் மின்கும் அகாஹு, எப்போ சாப்பிட்லாம், அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா சாப்பிட்லாம், நீங்கள் சாப்பிடுவோம், நீங்கள் நல்லா சாப்பிடுமா, நான் இப்போ சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ரெண்டில் 10 கூட சாப்பிடுங்க. அல்ல வீட்டில் உபசரிக்கிறான், விருந்த உங்களை அழைச்சிருக்கிறான், அவன் நீங்கள் நல்லா சாப்பிட தான் விரும்புவான், அதில் ரெண்டு ரெண்டாக திங்கலாம் நல்லா தின்னுங்க, உங்களுக்கு தான் தர்றான். 4 பேருக்கு சேர்த்து வச்சுருக்கும் பொழுது 4 பேருக்கு சம உரிமை அங்கே வந்துடுது. அந்த உணவை 4 பேர் 5 பேர் 10 பேருக்கு என்று மகிக்கும் பொழுது அந்த 10 பேருக்கும் சமமான உரிமை இருக்கிறது. சமமான உரிமை எப்போ பேணப்படும், ஆளுக்கு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நிதானம் எடுத்து சாப்பிட்டால் எல்லோரும் சமமாக அந்த எண்ணிக்கை கிடைச்சி விடும். அப்படி இல்லாமல் ஒருத்தர் மட்டும் 2 நாள் வாயில் போட்டான்னு சொன்னால் அவங்களுக்கு ஒருத்தர் குறைஞ்சி விடும். அந்த மாதிரி இல்லாமல் இல்லா எஸ்தினர் ரஜுல் மின்கும் அகாஹு, ஒருவர் சகமானவருக்கு அவர் அனுமதி கொடுத்தாலே தவிர அதை நீங்கள் திங்காதீங்கிறாங்க. இது புகாரில் 2455 ஹதீஸ் இருக்குது. இப்படி எல்லாம் இருக்கிறது. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் அடுத்தவருக்கு நன்மை தருமா, அடுத்தவருக்கு பயன் தருமா, அடுத்தவர் கேடு இல்லாமல் இருக்குமா என்று பார்த்து அப்படி துல்லியமாக நடங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் நடுவு சண்டை போடுறாங்க, கடன் சண்டை, நான் கொடுத்தா நீ வாங்கினு சொல்லி ரசூலுல்லாஹ் வேகமாக வர்றாங்க. அந்த கடன் கொடுத்தவரை கஹப் அவர்களையும் கூப்பிட்றாங்க, என்னங்கிறாங்க, அவர் தர முடியாதுங்கிறார்ல, நீ கடனை கேட்குறீல அப்படிங்கிறாங்க, பாதி வாங்கிங்கிறாங்க. நலம் நடுறது பாருங்கள், கடன் கொடுத்த ஆள் வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டி உள்ளவர், கடன் வாங்கினவர் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்க, பொருளாதார கெப்பாசிட்டி இல்லை. அப்போ ரசூல்லா அதை பார்த்து என்ன செய்கிறாங்க, ஓடி வந்து கவுபோன்னு கூப்பிட்றாங்க, என்னங்க ரசூல்லா பேர் கேட்குறாரு அவர், அப்போ நீ என்ன கடன் கொடுக்கணுமா, ஆமாம், எவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்கணும், நீ பாதி வாங்கிக்கிறியா, சரி நீ பாதி கொடுத்துருப்பா. இப்படியெல்லாம் நலம் நாடக்கூடிய நம்ம இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பூரா இஸ்லாத்தின் ஒரு நிபந்தனை, பிறருக்கு நன்மையை நாடணும், பிறருக்கு நன்மையை நாடணும், பிறருக்கு உதவணும் என்பதை என்ன செய்யணும், மனசில் வைத்து கொண்டு நடந்து இஸ்லாத்தை முழுமையாக கிடைக்க பிடிக்கிற மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.